இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இதை வந்து எஃப்டிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் நம்ப தேர்தல் எடுத்த எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கான தியரம் என்னென்னா, எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு பாசிட்டிவ் இன்டீஜரையுமே நம்ம ப்ராடக்டை, ப்ரைமோட ப்ராடக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ப்ரைமை வச்சு மட்டுமே மல்டிப்ளை பண்ணி அந்த இன்டீஜரை கொண்டு வர முடியும்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர் இன் விச் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அக்கர் இந்த ப்ராடக்ட், தே ஆர் யூனிக். தட் இஸ் ஃபார் அன் இன்டீஜர் என் கிரேட்டர் தென் ஒன், என் இஸ் ஈக்குவல் டு பி ஒன் பி டூ எக்ஸட்ரா டு பி ஆர் அண்ட் என் இஸ் ஈக்குவல் டு க்யூ ஒன் க்யூ டூ எக்ஸட்ரா டு க்யூ எஸ் தென் R is equal to S and after renaming PI is equal to QI for all I. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ், இந்த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னா அது எல்லாமே யூனிக்காக தான் இருக்குது. இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம், என் கிரேட்டர் தன் ஒன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம். அப்போ அதுக்கு வந்து என் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபார்மெட்டில் ஈக்குவேஷன் எடுக்கிறோன்னு வைங்களேன். அது ரெண்டு ஃபார்மெட்டுமே ஒரே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கண்டெயின் ஆகிருக்கும், ஒரே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கண்டெயின் ஆகிருக்கும். இதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ரீநேம் பண்ணி பார்த்தோன்னா, இதில் இருக்க டேர்ம்ஸும் அதில் இருக்க டேர்ம்ஸும் ஒரேதாக தான் இருக்கும், அது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது ஒரே ஒரு ஃபார்மெட்டில் மட்டும்தான் ஒரு ஒரு நம்பரை வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், ரெண்டு மூணு ஃபார்மெட் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரூஃப்குள்ளே போகலாம். என் கிரேட்டர் தென் ஒன்னு சொல்லி ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறோம். இப்போ என் ப்ரைமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன என் வந்து ப்ரைமாக இருந்துச்சுன்னா அது எதோட ப்ராடக்டாகவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டியது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் தான். என்னே வந்து ப்ரைமாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சா. என்னே ப்ரைமாக இருக்கும்போது அது அந்த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸும் அது தான். ஸோ அது வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து என் வந்து நாட் அ ப்ரைம், என் வந்து ப்ரைமாக இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ நம்மளுக்கு இப்போ என்னென்னா, ஒரு என்னன்னு ஒரு நான் ஏதோ ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறோன்னா அதோட ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிவைசர் என்னவாக தான் இருக்கும்னா ஒரு ப்ரைமாக தான் இருக்கும். நம்ம இதை வந்து ஏற்கனவே ஒரு தியரத்தில் பார்த்துருப்போம். என்னென்னா என்னன்னு சொல்லி ஒரு இன்டீஜர் இருக்குது, ஒன்று அது ப்ரைமாக இருக்கணும், இல்லை அது காம்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிவைசர் வந்து ப்ரைமாக தான் இருக்கணும். அப்போ என் வந்து ப்ரைமாக இல்லை அப்படின்றப்ப அது கண்டிப்பாக ஒரு ப்ரைமால் டிவிசிபிள் ஆகுமா? அதுதான் என்எஸ் ஈக்குவல் டு என் ஒன் இன்ட்டு பி ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பி ஒன்றது வந்து அது அதை அதை டிவைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். என்ன எப்படி எழுதலாம், என் ஒன் பி ஒன் சொல்லி எழுதலாம். ஏதோ ஒரு இன்டீஜர், என் ஒன்ற இன்டீஜருக்கு என் வந்து இந்த ஃபார்மேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகுமா? என் ஒன் பி ஒன், அதாவது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா சிக்ஸ்ன்னு இருக்குன்னு வைங்க. சிக்ஸ் எப்படி எழுதலாம், டூ இன்ட்டு த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ இந்த டூ தான் நம்மளோட ப்ரைம் பி ஒன்னு சொல்லி வச்சுக்கோங்க, இதுவுமே ப்ரைம் தான் நம்மளுக்கு. டூ தான் ப்ரைம் பி ஒன்னு சொல்லி வச்சுக்கோங்க, இதுதான் என் ஒன் நம்மளுக்கு. ஸோ இது வந்து என் என் இஸ் ஈக்குவல் டு என் ஒன் பி ஒன்ற ஃபார்மெட்டில் நம்ம எழுதலாம். ஏதோ ஒரு இன்டீஜர் என் ஒன்னுக்கு வந்து என் வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, என் ஒன் பி ஒன் சொல்லிட்டு. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு என் ஒன் பி ஒன் சொல்லி வச்சுருவோம். இப்போ என்னுமே ஒரு ப்ரைமாக இருக்குதுன்னு வைங்க, இந்த என் சாரி என் ஒன்னுமே ஒரு ப்ரைமாக இருந்துச்சுன்னா இதுவும் ப்ரைம் இதுவும் ப்ரைம். அப்போ என்ன எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம், ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஸோ அது எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி வந்துடும். அதுவே என் ஒன் வந்து ப்ரைமாக இல்லை அப்படின்னா அது வந்து ஏதோ இன்னொரு ப்ரைமால் டிவிசிபிள் ஆகும். என் ஒன் வந்து ஏதோ ஒரு ப்ரைமால் டிவிசிபிள் ஆகும். அப்போ என் ஒனே இதே மாதிரி ஃபார்மெட்டில் என் டூ பி டூன்னு சொல்லி எழுதலாமா? அப்போ என் ஒன் இஸ் ஈக்குவல் டு என் டூ பி டூவை இந்த எண்ணில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என் இஸ் ஈக்குவல் டு என் டூ பி டூ பி ஒன் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான், என் டூ ப்ரைமாக இருந்துச்சுன்னா இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி ஆயிரும். என் டூ ப்ரைமாக இல்லைன்னா மறுபடியும் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கன்யூ பண்ணிட்டே இருப்போம், கன்யூ பண்ணிட்டே இருப்போம். நம்மளுக்கு வந்து இது ஒரு ஃபைனட் டேர்ம் தானே, எந்த இன்டீஜராக நம்ம தனியாக பிக் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும்னா அது ஃபைனட்டாக தான் இருக்கும். அப்போ இது ஒரு ஃபைனட் இன்டீஜர்ன்றப்ப அதுக்கு ஃபைனட் நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் தான் இருக்கும், ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். நம்ம எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அது ஏதாவது ஒரு ப்ரைமால் கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போ ஏதாவது ஒரு ப்ரைமால் கண்டிப்பாக டிவைட் ஆகும்னா கடைசியில் நம்ம எப்படி தான் கொடுக்க முடியும், ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக தானே அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஏன்னா எந்த நம்பராக இருந்தாலும் அது ஒரு ப்ரைமால் டிவைட் ஆக தான் செய்யும்.
டிவைட் ஆகலைன்னா அதை நம்ம ப்ரைம்னு சொல்லி சொல்லிடுவோம். எந்த நம்பராலையுமே டிவைட் ஆகலைன்னா அதை நம்ம ப்ரைம்னு சொல்லி சொல்லிடுவோம். அப்போ நம்மளுக்கு திருப்பி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸுன்ற ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் வந்து ஒரு கொர்டின் ஒரு ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் ஆயிரும்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ அந்த ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்து ரெண்டு தான் வச்சுக்கிறோம், ரெண்டு ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறோம். என்னென்னா என்எஸ் ஈக்குவல் டு பி ஒன் பி டூ எக்ஸட்ரா டு பிஆர், இன்னொன்று என்னென்னா என்எஸ் ஈக்குவல் டு கியூ ஒன் கியூ டூ எக்ஸட்ரா டு கியூஎஸ். இதில் இருக்க எல்லா பி ஒன் பி டூ பி ஆரும் ப்ரைம், இதில் இருக்க கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ எக்ஸட்ரா டு கியூஆர்ஸும் ப்ரைம், இதில் இருக்க எல்லா டைம்ஸும் ப்ரைம், இதில் இருக்க எல்லா டைம்ஸும் ப்ரைம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் மறுபடியும் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஆர்எஸ் ஈக்குவல் டு எஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் எடுத்துக்கிறோம். ஸோ கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் என்ன பண்ணுறோம்னா இந்த ஆர் வந்து எஸ்ஸை விட சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ ஆர்எஸ் லெஸ் தென் எஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த என்எஸ் ஈக்குவல் டு பி ஒன் பி டூ எக்ஸட்ரா டு பிஆர், அப்போ இது இந்த என்ன வந்து இந்த ப்ராடக்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த என் கண்டிப்பாக இதில் இருக்க ஒவ்வொரு டேர்மாலையும் தனித்தனியாக டிவைட் ஆகுமா? ஏன்னா இது எல்லாமே ப்ரைம்ஸுன்றப்ப தனித்தனியாக தான் டிவைட் ஆகும். ஸோ தனித்தனியாக டிவைட் ஆகும். அப்போ நம்ம என் வந்து பி ஒன்னால் டிவைட் ஆகும்னு சொல்லாமா? ஸோ பி ஒன் டிவைட்ஸ் என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறோன்னு வைங்க. அப்போ தனித்தனியாக இந்த ஒவ்வொரு ப்ராடக்டாலையும் டிவைட் ஆகும்னா பி ஒன்னாலையும் டிவைட் ஆகும். அப்போ என் டிவைட்ஸ் சாரி பி ஒன் டிவைட்ஸ் என்னன்னு சொல்லி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பி ஒன் டிவைட்ஸ் என்ன என்ன எப்படியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ எக்ஸட்ரா டு கியூஎஸ்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு எப்படி வந்தது பி ஒன் டிவைட்ஸ் கியூ ஒன் கியூ டூ எக்ஸட்ரா டு கியூஎஸ்ன்னு வருதா? ஸோ நம்மளுக்கு இப்போ பி ஒன்றது ஒரு ப்ரைமா, பி ஒன்றது ப்ரைமாக இருக்கப்போ அது வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் எப்போ மட்டும்தான் டிவைட் பண்ணும், இதில் இருக்க ஏதோ ஒரு டேர்மை ஏதோ ஒரு டேர்மை தனியாக பி ஒன் டிவைட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த டிவிஷன் வந்து பாசிபிள். அதனால் நம்ம எப்படி இருக்கிறோன்னா பி ஒன் டிவைட்ஸ் கியூஐ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு ஐன்ற இன்டீஜருக்கு பி வந்து பி ஒன் வந்து கண்டிப்பாக கியூ வந்து டிவைட் பண்ணுற மாதிரி தான். ஸோ பி ஒன் டிவைட்ஸ் கியூஐ. இப்போ பி ஒன்னும் ப்ரைம் கியூஐயும் ப்ரைம். ஸோ ரெண்டுமே ப்ரைமாக இருக்கும்போது எப்போ மட்டும்தான் டிவிசிபிலிட்டி பாசிபிளாக இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும். அப்போ பி ஒன் இஸ் ஈக்குவல் டு கியூஐ அப்படின்னு சொல்லி வந்துருமா? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் ப்ரைம்ஸில் வந்து டிவிசிபிலிட்டி பாசிபிளாக இருக்குன்றப்ப பி ஒன் இஸ் ஈக்குவல் டு கியூஐ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துடும், நம்மளுக்கு வந்து தோணலாம். என்னென்னா பி ஒன்னோ கியூஐ பி ஒன் வந்து ஒன்றுக்கு ஈக்குவலாக இருந்தாலுமே பாசிபிளாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணலாம். ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கோ எல்லாமே ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ், ஒன் வந்து ப்ரைம் கிடையாது, ஒன் வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஸோ ப்ரைமும் கிடையாது காம்போசிட் கிடையாதுன்றப்போ ஒன் வந்து நம்ம கன்சிடரேஷனில் வராது. அப்போ பி ஒன் இஸ் ஈக்குவல் டு கியூஐன்ற ஃபார்மேட் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த கியூஐயை வந்து நம்ம எப்படி எழுதுறோன்னா ரீநேம் பண்ணிக்கிறோம். கியூ ஒன் கியூ டூ த்ரீ த்ரீ எக்ஸட்ரா கியூஎஸ்லேருந்து கியூ ஒன் எடுத்து ரீநேம் பண்ணுறோம். கியூஐ எடுத்து ரீநேம் பண்ணுறது எப்படின்னா கியூ ஒன் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கிறோம். ரீநேம் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா மிச்ச டேர்ம்ஸ்லாம் கியூ டூ கியூ த்ரீ அப்படின்னு சொல்லி போட்டுறோம். அப்போ நம்மளுக்கு எப்படி வந்துடுது என்எஸ் ஈக்குவல் டு பி ஒன் பி டூ பி த்ரீ எக்ஸட்ரா டு பிஆர் இஸ் ஈக்குவல் டு கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ எக்ஸட்ரா டு கியூஎஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து பி ஒன்றும் கியூ ஒன்றும் ஈக்குவல்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ பி ஒன்றும் கியூ ஒன்றும் கேன்சல் ஆயிருமா? அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்னென்னலாம் இருக்கும் பி டூ பி த்ரீ எக்ஸட்ரா டு பிஆர் இஸ் ஈக்குவல் டு கியூ டூ கியூ த்ரீ எக்ஸட்ரா டு கியூஎஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா இதே ஃபார்மெட்டில் பி டூக்கு அப்ளை பண்ணுறோம். பி டூக்கு அப்ளை பண்ணிட்டு இதில் இருக்க ஏதோ ஒரு டேர்மை ரீநேம் பண்ணி மறுபடியும் கியூ டூ அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ மறுபடியும் அந்த பி டூவை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்படி கேன்சல் பண்ணிகிட்டே வரலாமா? நம்ம அப்படி கேன்சல் பண்ணிட்டே வரோம் எது வரைக்கும்னா பிஐ டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி, பி ஒன் பி டூ பி த்ரீ எக்ஸட்ரா டு பிஆர் வரைக்கும் இருக்குல்ல அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி, அதெல்லாமே கேன்சல் ஆகி முடிச்சிருச்சு, பி அந்த கியூஎஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வரணும். ஏன் அப்படி எடுக்கிறோன்னா ஆர்எஸ் லெஸ் தென் எஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டோமா, ஆர்எஸ் லெஸ் தென் எஸ்ன்றப்ப வந்து ஆர் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆனாலுமே எஸ் டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸிஸ்ட் ஆக சான்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே இங்கே இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டே வரணும், கடைசியில் ஒன் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆரை விட பெரிய டேர்ம்ஸ் மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ ஆர் வரைக்கும் இருக்க எல்லா டேர்ம்ஸும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும்ல. அப்போ கியூ இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் கியூ இன்ட்டு ஆர் ப்ளஸ் டூ கியூ இன்ட்டு ஆர் ப்ளஸ் த்ரீ எக்ஸட்ரா டு கியூஎஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதில் என்னென்னா ஒன்றுக்கு ஈக்குவலாக ஒரு சில ப்ரைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒன்றுக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பாசிபிளா? இப்போ வந்து
2, 3, 4, sorry, 2, 3, 5 இதெல்லாம் தான் நம்மளுக்கு ப்ரைம்ஸ். இந்த ப்ரைம் இன்டீஜர் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரைம் இன்டீஜரை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நம்ம ஒன்றுக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியுமா? முடியாது. ரேஷனல் நம்பர்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணலாம்லாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கான்செப்ட் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து இப்போதைக்கு இன்டீஜர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ இன்டீஜர்ஸ் வச்சு பார்க்கும்போது இன்டீஜர்ஸ் எந்த இன்டீஜர்ஸையாவது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒன் கிடைக்குமா? கிடைக்காது. ஒன் இன்ட்டு ஒன் மட்டும்தான் ஒன் கிடைக்கும். ஆனால் நமக்கு இது எல்லாமே ப்ரைம்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஒன் வந்து ப்ரைம் கிடையாது. அப்போ எந்த ஒரு ப்ரைம்ஸை எல்லா ப்ரைம் எந்த ப்ரைமை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஒன் கிடைக்காது. அப்போ ஒன் கிடைக்காது அப்படின்றப்ப வந்து நம்ம ஆர் லெஸ் தென் எஸ்ன்னு சொல்லி அசியூம் பண்ணது தப்புன்ற மாதிரி ஆயிடுது. இது கான்ட்ரடிக்ஷனில் வந்தது. கான்ட்ரடிக்ஷனில் வரும்போது நம்ம சப்போஸ் பண்ணது தான் தப்பு நம்மளுக்கு. அப்போ ஆர் லெஸ் தென் எஸ்ன்றது தப்புன்னு ஆயிடுது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலன்னா ஆர் கிரேட்டர் தென் எஸ்ஸுக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஆர் கிரேட்டர் தென் எஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த இடத்துல ஆரே எஸ்ஏ ரீப்ளேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டே வரப்போ மறுபடியும் இதே ஃபார்மெட்டில் தானே வரும். அப்போ ஆர் கிரேட்டர் தென் எஸ்ஸும் கிடையாது, ஆர் லெஸ் தென் எஸ்ஸும் கிடையாதுன்றப்ப ஆர் என்னவாக மட்டும்தான் இருக்கும்? ஆர் வந்து எஸ்ஸுக்கு ஈக்குவலாக மட்டும்தான் இருக்கும். இப்போ ஆர் வந்து எஸ்ஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டோம். இங்கே சால்வ் பண்ணும்போது என்ன சொல்லிட்டோம்? பி ஒன்னும் கியூ ஒன்னும் ஈக்குவல், அடுத்து பி டூவும் க்யூ டூவும் ஈக்குவல் அப்படி சொல்லி சொல்லி தான் சால்வ் பண்ணிகிட்டே வருவோம். அப்படி சொல்லி சால்வ் பண்ணிட்டே வரப்போ ஆர் எஸ்ஸு ஈக்குவல்ன்றப்ப கடைசியில் நம்மளுக்கு எப்படி வந்துடும்? பிஆர் இஸ் ஈக்குவல் டு கியூஆர், இல்லாட்டா பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கியூஎஸ் அப்படின்ற ஃபார்மெட் வரைக்கும் வந்துடும் நம்மளுக்கு. அப்போ இது மட்டும்தான் பாஸ். அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈக்குவல்னு சொல்லி கிடச்சிதுன்னா எல்லா பிஐ பி எல்லா ஐக்கும் பிஐயும் கியூஐயும் ஈக்குவல்ன்ற மாதிரி நம்மளுக்கு வந்துதா? எந்த எடுத்துட்டாலும் கியூ ஒன் சொல்லி எடுத்தால் அது வந்து பி ஒனுக்கு ஈக்குவலாக இருக்கும், பி டூன்னு சொல்லி எடுத்தால் கியூ டூக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எந்த ஒரு ஐட்டம் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து பிஐக்கும் கியூஐக்கும் ஈக்குவலாக இருக்கும் இந்த கண்டிஷனில் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இது எப்படின்னா ரீநேம் பண்ணுறப்ப நம்ம வந்து மாற்றி மாற்றி எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோமா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் வந்து 180 அப்படின்ற டேர்ம் எடுத்துக்கிறோம். இங்கே 180 எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் வந்து ஒரு இதால் டிவைட் பண்ணுமா? ஸோ எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 3 எடுத்துக்குவோம். ஸோ 3 ஒரு ப்ரைம், ஸோ 3 × 60 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்து இந்த 60 வந்து ப்ரைம் டிவைசர்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ 60 ப்ரைம் டிவைசர்ஸ் எடுத்தோன்னா 2 சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ 3 × 2, அப்போ 3 × 2 இந்த 60 வந்து 12 டிவைட் பண்ணி 30 அப்படின்னு சொல்லி வரும். 3 × 2 × 30 சொல்லி வருது. ஸோ 3 × 2 × இந்த 30 மறுபடியும் ப்ரைம் டிவைசர்லாம் கொண்டு வரும்போது 3 × 10 சொல்லி போடணும். ஸோ 3 × 2 × 3 இந்த 10 மறுபடியும் ப்ரைம் டிவைசர்ஸில் கொண்டு வந்தோம்னா 5 × 2 அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ இந்த 180 நம்ம மறுபடியும் எப்படி எழுதலாம்? 2 × 2 × 3 × 3 × 5 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதுவும் ஒரு ஃபார்மெட் தான், இதுவும் ஒரு ஃபார்மெட் தான். இதில் இருக்க நம்பர் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி போட்டோன்னா நம்மளால் இதே ஃபார்மெட்டுக்கு எழுத முடியுமா? இதே ஃபார்மெட்டுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்றப்ப ரீநேம் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து யூனிக் இன்டீஜர்ஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அதைத்தான் நம்மளுக்கு வந்து தியரிட்டிக்கல் வைஸாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்மளுக்கு ஒன்று தோணும் என்னென்னா, இது எப்படி எழுதலாம்? 2² × 3² × 5 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? இந்த மாதிரி ஃபார்மெட்லேயே நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா P1 ÷ UK1, P2 ÷ K2, etc. to PJ ÷ KJ அந்த மாதிரி எழுதலாம். நம்ம மேலே இருக்க டேர்ம்ஸுமே பாசிட்டிவ் டேர்ம்ஸை நம்ம கொடுக்குறோம். ஏதாவது 2² × 3² அந்த மாதிரியும் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு? எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருந்தாலும் அதை வந்து ப்ரைமோட ப்ராடக்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு? அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எந்த ஆர்டரில் எக்ஸிஸ்ட் ஆனாலும் அது வந்து யூனிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இது ரெண்டையுமே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இதை எப்படின்னு சொல்லுவாங்க? FTAன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு கொராலரி இருக்குது. என்னென்னா நம்ம பாசிட்டிவ் இன்டீஜருக்கு மட்டும் சொன்னோமா, இப்போ ஒரு வேளை நெகட்டிவ் இன்டீஜராக இருந்துச்சுன்னா, இப்போ வந்து NS லெஸ் தென் மைனஸ் ஒன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, P1, P2, P3, etc. to PR சொல்லி ப்ரைம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், ஃபைனட் நம்பரில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அது எப்படி எழுதலன்னா NS = −P1, P2, P3, etc. to PR அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மைனஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா,
இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் நம்ம சால்வ் பண்ணிட்டே வந்தோம்ல, அதில் வந்து என் பதிலாக மைனஸ் என் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும்னா சால்வ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இன்றைக்கான கான்செப்ட் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் கான்செப்டை பார்ப்போம்.